அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயராகவன். வெல்கம் டு கிட் சீரீஸ். இன்றைக்கு கிட் க்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கிட் க்ளோன்னா என்ன? கிட் க்ளோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோன்னால என்ன? காப்பி. காப்பின்னு வந்துட்டாலே எதை காப்பி பண்ண போறீங்க, எங்க இருந்து காப்பி பண்ண போறீங்க அப்படின்ற க்வெஸ்சன் வந்துடும். நீங்க எதை காப்பி பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில புதுசா ஜாயின் பண்றீங்கன்னு எடுத்துக்கோம். அதுல உங்களுக்கு ஒரு லேப்டாப் தருவாங்கல்ல, அந்த லேப்டாப்பில் உங்களை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டை போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அந்த ப்ராஜெக்ட் அதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்போது அந்த ப்ராஜெக்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பாருங்கள், உங்களோட கம்பெனி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ரிமோட் ரெபாசிட்டரினா அப்படின்னா என்ன தெரியும், ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னா ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரிமோட் ரெபாசிட்டரி எங்கே இருக்கும், கிட் லேப் தான். கிட் லேப்பில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில தான் அதுக்கான ப்ராஜெக்ட், அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கான கோடிங் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த கோடிங்கை தான் இப்போ உங்களோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வரணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கிட் க்ளோன் அப்படின்ற அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்க அந்த ப்ராஜெக்டை உங்களோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் கிட் க்ளோன், ஓகேங்களா? இப்போ எப்படி அந்த கிட் க்ளோனை நம்மளோட லோக்கல் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லோக்கல் மிஷினில் ஆல்ரெடி நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், கிட் லேப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். கிட் லேப்பில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ஸை எப்படி நம்மளோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிட் லேப்பில் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? பைலகம்னு சொல்லிட்டு ஒன்றும், லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ரெண்டு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு குரூப்லேயும் இப்போ லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜாவா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம க்ளோன் பண்ண போகிறது இந்த ஜாவான்ற ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நம்மளோட லோக்கல் மிஷினில் க்ளோன் பண்ண போகிறோம், சரிங்களா? நான் இந்த ஜாவான்றதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது டிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வியூ பேஜ் வரும், சரி? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம லோக்கல் மிஷினில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரில் தான் இப்போ பண்ணக்கூடிய க்ளோன் அங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய லோக்கல் மிஷினில் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி நான் என்னோடய பிக்சர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள என்னோடய ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஃபோல்டர் கொடுத்து லேர்ன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் பண்ணுற க்ளோனிங் பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் கிட் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் இன்டெர்னல், அந்த லேர்ன் கிட் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டர்லேருந்து ஓப்பன் இன்டெர்னல் கொடுங்க. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். அதில் பிக்சர்ஸ் நான் லேர்ன் கிட் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் லாகின் ஆயிருக்கேன், ஓகேங்களா? இப்போது நம்மளோட கிட் லேப்புக்கு போயிட்டு இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஜாவான்ற ப்ராஜெக்டை, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐடின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி எதனா கமிட் பண்ணியிருக்கீங்களான்னு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா readme.md ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஃபைலுமே நம்ம கிட்ட கிடையாது, சரிங்களா? அதுவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆன அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இப்போது ரைட் சைடில் இந்த ப்ளூ கலரில் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த க்ளோன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளோன் வித் SSH அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே போல் கீழே க்ளோன் வித் HTTPSன்னு இருக்கும். நம்ம இப்போ க்ளோன் வித் HTTPS அப்படின்றத காப்பி பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த காப்பி யூஆர்எல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த டெர்மினலில் போயிட்டு கிட் க்ளோன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை தான் நம்ம கிட் லேப்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம். இப்போ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா க்ளோனிங் இன்ட்டு ஜாவா அப்படின்னு காமிக்கிறீங்களா, யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் உங்களுடைய கிட் லேப்பில் கொடுத்துருக்கு அந்த யூசர் நேம் தான். நான் என்னோடய யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அதேமாரி பாஸ்வேர்டும் கேட்கும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோனிங் ஆகிட ஆரம்பிச்சிடும். என்னோடதுல க்ளோன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, 100% ரிசீவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கு டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோடய லோக்கல் மிஷினில் அது க்ளோன் ஆகிடுச்சா காப்பி வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபைல்ஸில் நான் க்ரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேர்ன் கிட் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஜாவா அப்படின்ற நம்ம அங்கே க்ளோன் பண்ண ப்ராஜெக்ட் இங்கே வந்துச்சு, கரெக்டுங்களா? இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். பக்கத்திலே readme.md அப்படின்ற இந்த ஃபோல்டரும் இந்த ஃபைல் ஒன்று இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த readme.md ஃபைல் நம்ம கிட் லேப்பில் இருக்கு இல்லையா, கிட் லேப்பில் இந்த இடத்துல இருந்தால் readme.ஃபைல் தான் நம்ம லோக்கல் மிஷினில் இங்கே வந்திருக்கு, ஓகேங்களா?
சில பேருக்கு இந்த டாட் கிட் அப்படின்றது காமிக்காம இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஓப்பன் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷோ இன் ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அப்படி கிளிக் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கலாம். இங்க இருக்கு எனக்கு என்னோடது உபுண்டுன்றதுனால இந்த மாதிரி இருக்கு. சில பேருக்கு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த ஆப்ஷன்லயே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல நீங்க இந்த டாட் கிட்ன்ற ஃபைல பாத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஹிடனான ஃபைல், ஸோ அதனால வெளியே காமிக்காம இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்க அதை பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த டாட் கிட் அப்படின்றத ஃபோல்டர் இருக்கிற லொக்கேஷனில் நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் ஆட் பண்ண கிட் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். கிட் லேப்பில் நீங்கள் ஏதாவது கிட் க்ளோன் கொடுத்தீங்கனாலோ இல்லை கிட் புல் கொடுத்தீங்கனாலோ எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த ஃபோல்டரில் இருந்து எப்படிலாம் நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளை கிட் லேப்புக்கு வந்து மூவ் பண்ணலாம், அங்கேருந்து ஃபைல்ஸை எப்படி நம்ம நம்மளோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.